வணக்கம் நேயர்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது அன்புடன் நான். இந்த நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். அண்ட் இன்னைக்கு யாரோட இந்த நிகழ்ச்சியில வந்து நான் கூட உட்காந்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியா வந்து ஷாக் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்க எல்லாரையும் வயிறு குலுங்க குலுங்க சிரிக்க வச்ச நம்மளோட பிக் டைம் காமெடி ஆர்டிஸ்ட் எஸ் பி சேகர் சாரோட தான் இருக்கேன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், ஸோ இன்னைக்கு வந்து உங்களை பர்சனலாக இப்படி மீட் பண்ணி பேசுவேன் அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் ஆல்சோ நீங்கள் சினிமா அப்படிங்கிறத தவிர நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அது வந்து ஒரு சில பேருக்கு தெரியும் அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து இன்னும் தெரியாது. ஸோ அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சார். யாருக்காவது தெரியணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணவே இல்லை, நான் எனக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் பேசிக்கலி ஐ எம் எ தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஓகே சார். பிறகு டெலிவிஷன் ஆர்டிஸ்ட், அப்புறம் சினிமா ஆர்டிஸ்ட். ஓகே, ஸோ சினிமாவில் ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே, ஸ்டேஜ்லேயும் அதே தான், ஓகே, டெலிவிஷன்லேயும் அதே தான். இதை தவிர நான் தொழில்னு பண்ணுறது இது தான் என்னுடைய தொழில். பேசிக்கலி ஐ மே சோஷியல் ஆக்டிவிஸ்ட். ஓகே, ஒரு சமூக சேவகர் அப்படிங்கிறது சோஷியலாக செய்யக்கூடிய விஷயம். ஸோ நம்ம வந்து நிறைய மக்கள் வந்து எஸ் வி சேகர் சார் வந்து ரொம்ப ஒரு காமெடி ஹியூமர் சென்ஸாக இருப்பார் அப்படின்னு பார்த்துருப்பாங்க. பட் ரியலில் வந்து உங்களை இப்படி பார்க்குறதுக்கு எனக்கே வந்து ஷாக்கிங்காக இருக்குது. ஒன்றும் இல்லை, நான் காமெடினே கிடையாது. நான் வந்து காமெடி ஃபிலிம்ஸில் ஹீரோ பண்ணுறவன். நீங்கள் காமெடின்னா உங்ககிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா? ஏன் அப்படி சொல்கிறதுன்னு அவசியமே இல்லை. பட் ஸ்டேஜ்லேயும் காமெடி ட்ராமா தான் பண்ணுறோம் நாங்கள். ஓகே, அந்த காமெடி ட்ராமாவில் நான் ஹீரோ பண்ணுறேன். நான் வந்து காமெடியனாக தனியாக எந்த படத்தையும் பண்ணதே கிடையாது. ஆமாம், கண்டிப்பாக ஒரு காமெடி ஹீரோவாக தான். நீங்கள் காமெடியன்னா நான் என்ன பண்ணுறேன் சார்? நீங்கள் நாலு பேரை சிரிக்க வச்சுருக்கீங்க சார், கண்டிப்பாக. அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஏ, காமெடியன்னு சொன்னால் இன்றைக்கி கவுண்டமணி 100% காமெடியன். அவர் காமெடி தீவிரவாதி, அந்தளவுக்கு காமெடியில் கவுண்டமணி. அப்புறம் இப்போ இன்றைக்கி செந்தில், அதுக்கப்புறம் இப்போது சமீபத்தில் என்னை பற்றி எல்லாத்தையும் தாண்டி வடிவேலு, அப்புறம் இப்போ நிறைய சூரியலேருந்து விவேக்கிலேருந்து ஜனகராஜிலேருந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, இருந்திருக்காங்க. அதனால் நான் அந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறவனே கிடையாது. நான் இது வரைக்கும் அவங்கெல்லாம் எடுத்து பார்த்தா மினிமம் 400 படம் 500 படம் பண்ணவங்களாக இருப்பாங்க. ஓகே, நான் மொத்தமே 95 படம் தான் பண்ணியிருக்கேன் அந்த வரைக்கும். ஓகே, பட் உங்ககிட்ட வந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு சார். எவ்வளோ நீங்கள் பண்ணாலுமே வந்து அதை சின்னதாக தான் சொல்கிறீங்க, அவ்வளோ தன்னடக்கமாக இருக்கீங்க. தன்னடக்கமே ஒன்றும் கிடையாதுமா, ஏன்னா 1000 படம் வந்து ஆச்சி மனோரமா நடிச்சிட்டாங்க. ஆமாம், அப்போ 95%ங்கிறது என்ன 10% கூட கிடையாது. அப்புறம் இதை போய் நான் பெருமையாக சொல்லிக்கிறது ஒன்றும் இல்லை. உங்களோட ஆஃபீஸ் வந்தோடனேவே வந்துட்டு அதை நான் பர்சனலாக ஃபீல் பண்ணிட்டேன், ஒரு நல்ல பாசிட்டிவ் ஜோனாக இருக்குது. ஸோ இதை தாண்டி பர்சனலாக நீங்கள் வந்து எப்படி சார், எந்த வழிபாடு என்னெல்லாம் பண்ணுவீங்க? பிகாஸ் உங்களை பார்த்தாலே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி. வழிபாடுங்கிறது என்ன, கடவுள் நமக்கு மேலே கடவுள் இருக்கார். எத்தனை சாமி இருந்தாலும் எல்லா சாமியும் நான் கும்பிடுவேன். ஓகே, நான் நாகூர் தர்காவுக்கு போயிருக்கேன், வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போயிருக்கேன். ஓகே, அதெல்லாம் முக்கியம். நான் ஹிந்து, ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா கடவுளையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஓகே, அது கடவுளை ஏற்றுக்கிற வழிபடுறங்கிட்டலாம் தடக்குன்னு போய் நான் மதம் மாறினா மாற மாட்டேன். அது வேணும் மாற வேண்டிய. ஸோ பிறந்த வழியிலேயே இருந்து மற்றதையும் கண்டிப்பாக சி எதுவாக இருந்தால் கூட ஒரு கடவுளை நீங்கள் ஒரு சின்சியர் ப்ரேயரும்போது கண்ணை மூடிட்டு பை ஹார்ட்டு தான் ப்ரே பண்ணுறீங்க. அப்படி இப்படி பார்த்துட்டு நம்ம எல்லாம் யாரும் கடவுளை ப்ரே பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கடவுள் நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சக்தி, அந்த சக்தி நம்மளை காப்பாற்றும். அது எங்க இருந்தாலும் சரி, எனர்ஜி தான் சக்திங்கிறது. சக்தியோட இன்னொருப்பா இங்கிலீஷ்ல சொன்னா எனர்ஜி. ஓகே, அதனால தான் என்ன சொல்றாங்க, பிரேயர்ஸ் கோஸ் அப் பிளஸிங்ஸ் கம் டவுன். ஓகே, சோ இங்க இருந்து போகக்கூடிய பிரேயர் அங்க இருந்து மேல இருந்து பிளஸிங்ஸ் வரும். பிளஸிங்ஸ் யாருடைய பிளஸிங்ஸ்? கடவுளுடைய பிளஸிங்ஸ் ஆக இருக்கும், நம்முடைய முன்னோர்களுடைய பிளஸிங்ஸ் ஆக இருக்கும். அதனால தான் யாரையுமே நம்ம விட பெரியவர்கள், நம்ம விட இறந்தவர்கள் யாரையுமே நம்ம திட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்காகணும். ஓகே, அதுதான். ஸோ அதனால் எனக்கு வந்து குறிப்பிட்டு, ஆனால் சுகர் சுகபிரம்ம மகரிஷிங்கிறவர் தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய அந்த என்ன சொல்கிறது இஷ்ட தெய்வம், ஒரு மோஸ்ட் பாசிட்டிவ் பர்சன். இந்த சுகர் நான் கும்பிட ஆரம்பித்த பிறகு பார்த்தா எங்கள் வீட்டை சுற்றி இப்போ அவ்வளோ கிளி இருக்கு. ஓகே, ஸோ அது மாதிரி ஒரு வீட்டை சுற்றி நிறைய கிளி வந்து வசிக்க ஆரம்பிச்சு. ஓகே, சூப்பர். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம், எங்கேயும் கேள்விப்படாத விஷயங்கள். ஏதோ ஒரு ப்ரே பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கிளி கத்தும். ஸோ அது நமக்கு ஒரு இது, இந்த சகுனம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கோங்க. சரி, ஓகே சார். ஆக்சுவலி இன்னொரு விஷயம், ட்ரீமோட ஒரு சிறந்த பக்தியாக ஒரு நல்ல புண்ணியம் பண்ணணும்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அடுத்தவங்களை கெடுக்காமல் இருந்தாலே போதும். வேறு மற்றவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாமல் இருந்தாலே அது பெரிய
பல கோயிலுக்கு போகிறதுக்கு சமம். கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் நிறைய பேர் பார்த்து கற்றுக்கிட்டாங்கனாலே போதும் சார். ஸோ அடுத்த விஷயம் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தோடனே நிறைய டாக்ஸ் பார்த்தேன் சார். ஸோ யூ ஆர் ஃபாண்ட் ஆஃப் டாக்ஸ். டாக்ஸில் மூணு தான் இருக்கு. மூணுங்கிறது பெரிய விஷயம் சார். எல்லாம் ஒன்று வச்சுட்டு அப்படிங்களா? ஓ, இட்ஸ் ஆல்ரெடி அ ஃபேமிலி. ஒன்று வந்து அந்த வந்து அந்த ஸ்பைசிங்கிறவளுடைய டாட்டர் தான் சக்கி. அது சர்க்கரை, சர்க்கரைன்னு பேர் வச்சோம் தமிழில். அதை கூப்பிட்டு கூப்பிட்டு ஷார்ட் ஆகி சக்கி ஆயிடுச்சு. அது இன்னொன்று வந்து ஈவ். அதான் முதல்ல வந்த நாய் அது. அது ஈவுங்கிறது அதை யாரும் டீஸ் பண்ணக்கூடாது. நோ ஈவ் டீஸிங்கிறதுக்காக. சரி, ஓகே சார். ஸோ நீங்கள் வந்து விருப்பப்பட்டு இந்த டாக்ஸ்லாம் வாங்கினீங்களா இல்லை உங்கள் ஃபேமிலி? குழந்தைகளுக்காக தான் முதல்ல வாங்கினது. நான் முதல் 16 வருஷமாக கிட்ட 25 வருஷமாக நாய் வளர்க்குறோம். என்னுடைய என் பசங்கள்லாம் குழந்தைகளாக இருக்கும்போது வளர்க்க ஆரம்பிச்சிது. எல்லாம் வளர்க்கும்போது அப்பப்போ கொஞ்சிட்டு போயிடுவாங்க. முழுக்க அப்படி நம்மளே பார்த்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம், குழந்தைங்களுக்கு வந்து எல்லாம் சின்னதாக இருந்தால் பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தான் பார்த்துக்கிறோம். என் டாக்டர் வந்து ரொம்ப இந்த ஸ்பைசி வந்து கிட்டத்தட்ட 9 18 குட்டி போட்டது. 18 குட்டி நாங்கள் கொடுத்தோம். நாய் வித்த காசு குலைக்காதும்பாங்க, ஆனால் விற்கக்கூடாதுன்னு சொல்லி ஃப்ரீயாக தான் அத்தனை நாயும் கொடுத்தோம். அப்படிங்களா? கொடுத்த போது இன்டர்வியூ வச்சு ஒழுங்காக உழைப்பாங்களா, அதுக்கு சரியாக பேர் வச்சுட்டு சோறு வைக்காத இருந்துட்டு போகிறாங்க. அதெல்லாம் என்னுடைய டாக்டர் இன்டர்வியூ எல்லாம் வச்சு தான் கொடுத்தார். அந்த சக்கி மாத்திரம் 3 தடவை போயிட்டு திரும்பி வந்துருச்சு. சரி, என்னடா ரொம்ப திரும்பி வந்து நம்ம வீட்டிலே இருக்கட்டும்னு வச்சு. அதனால இங்கேயே வச்சுட்டீங்க. சரி சார், ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ வந்து உங்களோட கேரியர் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க, ட்ராமாஸ் அந்த மாதிரி. நான் வந்து ஃபஸ்ட்டு நான் எனக்கு 11 வயசுல எங்கள் அப்பா எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி கற்றுக் கொடுத்தாரு. 11 வயசுலேயே கற்றுக்கிட்டீங்களா? 12 வயசுல என்னோடய சித்தப்பா கல்யாணத்துக்கு நான் தான் எடுத்தேன். அப்படிங்களா? சுமார் 275 ஒளிச்சித்திரங்கள் பண்ணி கொடுத்துருக்கேன் இலங்கை வானொலிக்கு. அதாவது அப்போ படம் ஓடும்பொழுதே படம் வரும், அப்போ ஒளிச்சித்திரம் வரும், அதை பார்த்துட்டு படம் போகணுங்கிற ஒரு எண்ணம். ஓகே ஓகே. அது மாதிரி 3 மணி நேரம் ஒளிச்சித்திரம் படத்தோடைய ட்ராக்கை எடிட் பண்ணி 1 ஹவராக. ஸோ 1 ஹவராக அதோட ஒளிச்சித்திரம் சவுண்ட் ட்ராக் மட்டும் ஓகே வரும். அப்புறம் ஸ்டேஜில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. அப்புறம் திடீர்னு ஒருத்தன் வரலன்ட்டு ஆக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு நாள் டேரக்டர் பாலச்சந்திர பார்த்துட்டு அவர் படத்தில் ரோல் கொடுத்தாரு. அந்த படம் ஹிட் ஆச்சு, அப்படியே நடிக்க ஆரம்பித்தேன். ஸோ எல்லாமே ஒரு எதர்ச்சியாக நடந்த விஷயம். எல்லாம் தற்செயலாம் நடந்தது, ஆனால் எல்லாமே ஜாதகத்தில் இருக்குது. அப்படிங்களா? ஸோ இந்த ஆஸ்ட்ராலஜி நம்பிக்கை அண்ட் முன்னோர்கள் நம்பிக்கை எல்லாமே நம்பிக்கை உண்டு. 100% எனக்கு அது பலிக்கிறது. அப்படிங்களா? வாவ், சூப்பர். ஸோ இதுக்கு மேலே என்ன ஆஸ்ட்ராலஜி சொல்லுது சார் உங்களுக்கு? சொல்லுது, டெல்லி போவேன் சொல்லுது, எல்லாம் சொல்லுது. இப்போ எல்லாத்தையும் ஆஸ்ட்ராலஜி சொல்கிறதுலாம் வெளியே சொல்லக்கூடாதுங்களா? சரி, அதை பூந்து கெடுக்கிறதுக்கு ஒரு 10 பேர் ரெடி ஆகும் கண்டிப்பாக. ஸோ எல்லாமே வந்து எதர்ச்சியாக நடந்தது அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? எதர்ச்சியானு இல்லை, எல்லாத்துக்கும் நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் வந்து படித்தது வந்து டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், போஸ்ட் டிப்ளமா ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் இன்ஜினியரிங். ஓகே. பிகாஸ் நான் வந்து சினிமாட்டோகிராஃபி படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்கள் அப்பா சொன்னார் சினிமா லைனை தவிர இது வேணாம் போனார். சரின்னு யோசிச்சு பார்த்தேன். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு பக்கத்தில் என்ன காலேஜ் இருக்குன்னு பார்த்து அந்த காலேஜில் சேர்ந்துட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தான் போய் உட்காந்துருந்தேன். பட் நமக்கு டே டு டே இதில் எது எது கிடைக்குதோ அதை வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம அவைல் பண்ணிகிட்டே போகணும். அவ்வளோதான், ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்பயுமே ஃபார்வர்ட் மோஷனில் போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ஸோ இப்போ எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க சார்? என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க வேர்ல்டில்? நான் வந்து ஒரு கோபால் பல்புடி ரேஞ்சுக்கு போயிருக்கேன். இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, ஓகே, அப்புறம் அரப் கண்ட்ரீஸ், துபாய், அபுதாபி, இது பஹ்ரைன், தோஹா, ஓகே, குவைட்டு, அப்புறம் வந்து யூஎஸ், கனடா, அப்புறம் ஜப்பான். ஐ திங்க் நான் க்வெஸ்சனை மாற்றி கேட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். எந்த கண்ட்ரி போனதில்லை சார்? ஆமாம், இன்னும் லண்டன், பாரிஸ், லண்டன் மட்டும் பாரிஸ் போயிருக்கேன். பர்ஃபார்ம் பண்ண போகலாம் இன்னும். அப்படிங்களா? ஸோ இப்போ நீங்கள் சொன்ன கண்ட்ரீஸ்ல எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க? பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். வாவ், சூப்பர். எல்லா ஊர்லயும் பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். அது இன்ஃபேக்ட் அமெரிக்காவில் வந்து ஃப்ரம் ஈஸ்ட் கோஸ்ட் டு பே ஏரியா வந்து 32 நாளில் 28 ட்ராமா போட்டிருக்கேன் நான்.
ஓகே சரி அது எப்படி ஸ்கெட்யூல் பண்ணீங்க சார் ஏனா 28 டிராமாங்கிறது ஸ்டேட் டு ஸ்டேட் அப்படியே டிராவல் பண்ணிருப்போம் ஓகே ஃப்ரைடே ஒரு ஷோ சாட்டர்டே ரெண்டு ஷோ சண்டே ரெண்டு ஷோ ஸோ ஃப்ரைடே நைட்டு 8 மணிக்கு போட்டால் 11 மணிக்கு முடியும் சில சமயம் ரெண்டு ஷோ வேணும்னு கேட்டால் 11 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து பஸ்ஸில் கிளம்பி அடுத்த நாள் மார்னிங் இருக்கிற ஊருக்கு ட்ராவல் பண்ணிடுவோம் ஸ்லீப்லெஸ்ஸாக அப்படியே ட்ராவல் பண்ணி தூங்க வேண்டியதான் அது ஒரு 30 சீட் பஸ் இருந்தால் நாங்கள் 12 பேர் இருப்போம் அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்கிட்டு காலையில் வந்து 7 மணி இல்லை 8 மணி ஃப்ளைட் இருந்தோன்னா 8 மணி ஃப்ளைட் பிடிச்சா 9 மணிக்கு அந்த 1 ஹவர் ட்ராவலில் அந்த ஸ்டேட் போயிடுவோம் ஸோ சாட்டர்டே அந்த ஊரில் 2 ஷோ பண்ணுவோம் 6 o'clock அண்ட் 8 o'clock ஓகே அண்ட் அகெயின் சண்டே மார்னிங் கிளம்பி இல்லை நைட்டே கிளம்பி சண்டே மார்னிங் போயிட்டால் சண்டே மத்தியானம் 1 o'clock அண்ட் 4 o'clock 2 ஷோ பண்ணுவோம் ஓகே பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஊரில் ஸ்டே பண்ணிவிடுவோம் பண்ணிருக்கீங்க